வணக்கம். இந்த காணொலியில் லாம்ப்ஸ்டாக் எப்படி நிறுவறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் சோர்ஸ் வெப் டெவலப்மெண்ட் மற்றும் வெப் அப்ளிகேஷன்ஸ் கட்டமைக்க இந்த லாம்ப்ஸ்டாக் பயன்படுகிறது. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாக். இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் கூட. இது எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரோலையும் நம்ம இதை நிறுவ முடியும். இது மிகவும் வேகமாக இயங்கக்கூடியது. இதுக்கு மாற்றானதுன்னு பார்த்தோன்னா லெம்ப் ஸ்டாக்னு சொல்லுவோம். லினக்ஸ் என்ஜின்ஸ் மைஎஸ்கியூஎல் மரியாடிபி பிஹெச்பி பேர்ல் அல்லது பைத்தான் பயன்படுத்துறது லெம்ப் ஸ்டாக். அடுத்து லேப் ஸ்டாக் என்று சொல்லப்படுற லினக்ஸ் அப்பாச்சி போஸ்கிரியஸ்கியூஎல் பிஹெச்பி பயன்படுத்துறது லேப் ஸ்டாக். அடுத்தது எல்எல்எம்பி ஸ்டாக் லினக்ஸ் லைட் ஹெச்டிடிபிடி மைஎஸ்கியூஎல் மரியாடிபி பிஹெச்பி பேர்ல் அல்லது பைத்தானை பயன்படுத்துறது எல்எல்எம்பி ஸ்டாக்னு சொல்லப்படும். இதனோட ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா நம்ம ப்ரௌசரில் தர ரெக்வஸ்ட்டை மைஎஸ்கியூஎல் அல்லது மரியாடிபி மற்றும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜான பிஹெச்பி அல்லது பேர்ல் அல்லது பைத்தான் மற்றும் அப்பாச்சி வெப் சர்வர் மூலம் நமக்கு ரெஸ்பான்ஸாக ப்ரௌசரில் ஸ்டாட்டிக் பேஜஸை வழங்குகிறது. இப்போ லேம்ப் ஸ்டாக் நிறுவ முதல்ல சர்வரை அப்டேட் பண்ணிப்போம். சர்வர் அப்டேட் ஆகிடுச்சு. முதல்ல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிப்போம். எனேபிள் பண்ணிப்போம் அந்த சர்வரை. அதனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிப்போம். அப்பாச்சி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனோட வெர்ஷனை செக் பண்ணிப்போம். இப்போ இந்த சர்வரோட ஐபி முகவரியை செக் பண்ணிப்போம். இதான் இந்த சர்வரோட ஐபி முகவரி. இதை ப்ரௌசரில் நம்ம செக் பண்ணிப்போம். அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்பாச்சி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம மரியாடிபியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மரியாடிபியில் வெர்ஷன் 10.3 வேணும்னா டிஃபால்ட் ரெபாசிட்டரியில் ஆப்ட் இன்ஸ்டால் மரியாடிபி ஐஃபன் சர்வர் மரியாடிபி ஐஃபன் கிளைண்ட் ஒய் கொடுத்தா போதும். எனக்கு இப்போ 10.3க்கு மேலே இருக்க வெர்ஷன் 10.4 வேணும்னா நம்ம வேறு ஒரு முறையில் தான் இன்ஸ்டால் பண்ணோம். நான் இப்போ வந்து 10.4 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல சாஃப்ட்வேர் ஐஃபன் ப்ராப்பர்ட்டிஸ் ஐஃபன் காமன்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு. அடுத்து அதுக்கான கீயை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெபாசிட்டரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த ரெபாசிட்டரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தடவை சர்வர் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ மரியாடிபி சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அதனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ரன் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய வெர்ஷனை செக் பண்ண போகிறேன். மரியாடிபி ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். நமக்கு 10.4 வெர்ஷன் மரியாடிபி இன்ஸ்டால் ஆகிருக்கு. டிஃபால்ட் ரெபாசிட்டரியில் பண்ணோன்னா 10.3 தான் இன்ஸ்டால் ஆகும். நம்ம இந்த முறையில் இன்ஸ்டால் பண்ணும்போது 10.4 வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
அடுத்து எனபிள் பண்ணிக்கிறேன் சர்வரை. அதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம், ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ மரியாடிபிக்கான ரூட் பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ண போகிறோம். MySQL அண்டர்ஸ்கோர் செக்யூர் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டலேஷன் கமாண்ட் மூலமாக ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். கரண்ட் ரூட் பாஸ்வேர்டு எதுவும் இருக்காது, அதனால் என்டர் கொடுங்க. இந்த ஆப்ஷனுக்கு நோ கொடுங்க. ரூட் பாஸ்வேர்டை மாற்றணுமான்னு கேட்கும், ஆமாம் எஸ் கொடுங்க. அடுத்தது நமக்கான ரூட் பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிப்போம். திரும்பி ரீஎன்டர் பண்ணுறோம். இதுக்கெல்லாமே டிஃபால்ட்டாக எஸ் கொடுத்துருவோம். எஸ் இப்போ நம்ம ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செட் பண்ண ரூட் பாஸ்வேர்டை செக் பண்ணி லாகின் பண்ண போகிறோம். மரியாடிபி -u ரூட் -p நம்ம செட் பண்ண ரூட் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து உள்ளே போகிறோம். ஒர்க் ஆகுது. டிஃபால்ட்டாக இருக்கிற டேட்டாபேஸ் டிஸ்பிளே பண்ணும். நான் எல்லாத்துலேருந்து வெளியே வரணும், கண்ட்ரோல் டி. இப்போது மரியாடிபி 10.4 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம PHP நிறுவ போகிறோம். இதுக்கு PHPயுடைய ரெபாசிட்டரியை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். என்டர். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரெபாசிட்டரி இன்ஸ்டால் ஆனோடனே மீண்டும் ஒரு தடவை சர்வர் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ PHPக்கான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். PHP 7.4 மற்றும் அதற்கு தேவையான டிபெண்டன்சி பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். PHP 7.4 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த PHP 7.4 ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு vim /var /www/html/info.php ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ள டெஸ்ட் PHPயோட டெஸ்ட் ஸ்கிரிப்டை என்டர் பண்ணி சேவ் பண்ணி அதை ப்ரௌசரை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இந்த ஐபி முகவரி /info.php PHPயோடைய டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இது வந்து PHP கரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்குங்கிறதுக்கான செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி. இந்த Ubuntu சர்வரில் Apache இன்ஸ்டால் ஆகிருக்கு. MariaDB இன்ஸ்டால் ஆகிருக்கு. PHPயும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. PHP 7.4, MariaDB 10.4, Apache 2.4 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய லாம்ப்ஸ்டாக் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.